கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:9, 2 Thessalonians 2:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். என்ன, அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்குமா? பயங்கரமான அடையாளம் அற்புதங்கள் எல்லாம் இருக்குமா? நீங்க என்னமோ இன்னைக்கு புதுதாக நடக்கிறதா நினைக்காதீங்க. இது நம்ம பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 13 அதிகாரத்தில் பாருங்க, 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், நல்ல கவனிங்க, அவன் சொல்ற காரியம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ரொம்ப தெளிவா பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சாத்தானை கொண்டு உண்மையானவங்களா இருக்கிறாங்களா இல்லையான்னு நான் சோதிக்கிறேன். அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வாழுகிற இந்த நாட்கள் மிக அருமையான நாட்கள். இதுல யாரு வேணாலும் மோசம் போகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனாலதான் யோவான் 8 அதிகாரத்துல பரிசேயர்கள் யூதர்களோடு இது பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், யோவான் 8:41 வசனத்துல, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்று. யாரு? நீங்க சாத்தானோடைய பிள்ளைங்க, சாத்தானோட கிரியை செய்றீங்க என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி அவன் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள 13 உள்ள 18 பார்க்கிறோம் எப்படி அற்புதமும் அடையாளமும் செய்யக்கூடியவனா. அப்ப என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஒரு சொப்பனக்காரன், இல்ல யாராவது எழும்பி எதையாவது சொல்லி அது நடந்தாலும் நீங்க என்ன, அவர்களுடைய சொல்லை கேட்காமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன, அவன் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான். அப்போ நம்ம பாதுகாத்து கொள்வது மிக மிக அவசியம். சரி, இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணே அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அது நடக்குது என்ன? எப்படி அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு நடக்குது, அவர் வந்து பிரசங்கம் பண்றாரு ஆனா அவர் வாழ்க்கை வந்து மோசமா இருக்கு, ஆனா அங்க அற்புதம் நடக்குது, அவர் வந்து ரொம்ப தவறான வாழ்க்கை நடத்துறாரு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அங்க இந்த காரியம் நடக்குதே. இது நிறைய பேருக்கு உள்ள கேள்வி. நான் சமீபத்தில் தான் ஒரு இதில் சொல்லும்போது, எங்கள் சபையில் உள்ள கேள்வி பதிலில் சொல்லும்போது சொன்னேன், நான் வந்து பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலா என்கிற பட்டணத்துக்கு போயிருந்தேன் ஏறக்குறைய ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக. அங்கே பக்கத்தில் மணிலாவுக்கு வெளியே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் என்னென்னா, ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் என்ன வியாதியோடு போனீங்கனாலும் சரி, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டே எடுத்துகிட்டு போகலாம், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்குள்ள வயிற்றுக்குள்ளே கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அவர் உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு குட்டி சாத்தானை வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்புக்குள்ளே ஏவி அந்த கட்டியை மட்டும் எடுத்து உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவார். உங்களுக்கு எந்த ஆப்ரேஷனும் எதுவுமே தெரியாது, உங்களுக்குள்ள அப்படியே ஒரு சின்ன ஒரு உஷ்ணம் மாதிரி ஒரு சின்ன ஒரு மாறுபாடு மட்டும் தெரியும், டக்குன்னு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து வந்துடலாம். என்னன்னே இவ்வளோ பெரிய அதிசயம், உடம்புல கட்டி இருக்குன்னா என்னமோ போட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இதெல்லாம் செய்யணும், இப்போ பயங்கரமான அதிசயமானே, இப்படி கேன்சர் கட்டி அந்த கட்டி இந்த கட்டி பயங்கரமாக ஒரே கூட்டமும் அதுவுமா இருக்கும் அங்கே. ஆனால் என்னென்னா, அதில் போய் குணமாயிட்டு வந்தவங்க யாருமே முழுமையான வெற்றியே பெற முடியாது, அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுவதும் நாசமாக போய் அவங்க செத்து போவதை நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்.
இப்போ உடனே நம்ம என்ன சொல்லலாம், ஐயோ அது அதிசயம், அது உண்மை, அது ஆண்டவரோட சக்தியில பண்றாரு சொல்ல முடியுமா? கிடையாது. என கருமையானவர்களே, அற்புதங்கள் அடையாளங்களினால் ஒரு ஊழியரை கண்டு கொள்ள முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒரு மரத்தை எதனால் அறிவீங்க? அதன் கனிகளால் அறிவீர்கள். அப்போ தயவு செய்து நீங்க யாரை பின்பற்றினாலும் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல கிறிஸ்துவுக்கான கனிகளை கொண்டதாக இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்தறிந்து அதை பின்பற்றுங்க. வாங்க ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை காணாம ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அப்படிப்பட்ட மக்களுடைய போதனையை பின்பற்ற எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.